would like to thank you all for coming. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விமல் எப்போவுமே வந்து நான் தமிழ் பேசும்போது ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிகாஸ் நம்ம ஷூட் பண்ணும்போது சுத்தமாக நான் உங்ககிட்ட தமிழில் பேசினதே கிடையாது. ஸோ டுடே ஆஸ் ஐ செட் இஸ் கோயிங் டு லிசன் தமிழ். அஞ்சலி, என்னோட கெரியரில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு படமாக இருக்கும்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து டைரக்டர். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் திலீப் அண்ணா பற்றி பேசணும். அவங்கள வந்து திலீப் மாஸ்டர் அப்படி கூப்பிடுறத விட திலீப் அண்ணா தான் நான் கூப்பிடுவேன். நானும் மகேஷும் இந்த படத்தை பார்த்தோம். பார்த்த உடனே இதை படத்தை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இந்தியன் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட அஞ்சலை. ஸோ நிச்சயமாக படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பிறகு திலீப் சுப்ராயன்றதை அவர் சினிமாவை நேசிக்கிற அளவோட உச்சத்தை பார்க்குறேன். அவர் நினச்சா 4 படம் 20 படம் 50 படம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம், பட் இந்த படத்தை அவ்வளோ பொறுப்பாக எடுத்திருக்காரு. சம்பாதிச்ச படத்தை சினிமாலேயே போட்டிருக்காரு. இந்த எண்ணம் அவரை நிச்சயமாக நல்லா வாழ இருக்கும். அவரோட இந்த பழகின நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து கஞ்சாட காட்டி என்ன கவித்த செவத்தபுள்ள அந்த பாட்டு பாடியிருக்கேன். அற்புதமான பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எனக்கு இந்த மைக்கு ரொம்ப பிடிக்குது இன்னைக்கு ஸ்பெஷலாக. ஏன் அப்படின்னா வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அது பெரிய விஷயம். ஏன்னா அவரோட போராட்டம் வந்து யாருமே திருப்பி அது மாதிரி போட யாருக்குமே அது வரக்கூடாது, கண்ணி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த படம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சரவணன் வந்து எனக்கு நாணயம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து எனக்கு பழக்கமானார். அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிருந்தார். ரொம்ப ரொம்ப டேலண்டட். அடிக்கடி அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு 4 கதை சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்லி சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் எடிட் ரூமுக்கு வந்து, சார் இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க அப்படின்னு. அந்த ஒரு நாள் வந்து சொன்ன கதையில் ஒரு 3 கதை சொன்னதில் இந்த லைன் நல்லா இருக்குப்பா, இந்த லைன் பண்ணலாம், டீ கடையை ஒரு கேரக்டரை வச்சு பண்ணுறது வந்து யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி. சினிமாஸோட சேர்ந்து ராம்ஜி சார் ஃபர்ஸ்ட் காப்பி பிக்சர்ஸ் அவரோட உப்பு கருவாடு படம் நான் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அஞ்சலி படம் அவர் சொல்கிற மாதிரி நானும் அவர் தான் சேர்ந்து பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல படம் தமிழில் வரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தோண படம் தான் அஞ்சலி. அந்த டைரக்டர் வந்து அந்த டீ கடை சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தை பற்றி நடுவில் அப்படி ஒரு பிட்டு நம்மளுக்கு ஜெத்து. ஏன்னா நமக்கு இன்னொரு 2-3 படம் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்த படத்தில் நடிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு 5-6 படம் புக் ஆகி போச்சு. உண்மையாகவே பிரபு சாரமன் படம், அது படம், எழில் படத்துக்கெல்லாம் டேட் கொடுக்க முடியும். சாரி எழில், ஐ டோன்ட் ஹேவ் டேட். இன்னும் உண்மையில் அங்கங்கே கூப்பிட்டு போடுறாங்க, 10 நாள் 15 நாள் ட்ரெயினில் ஏற்றி விட்டார் அவர். அங்கே போனால் முக்கியமான கேரக்டர் நான் இல்லாமல் இந்த படமே கிடையாது, ஏன்னா நான் தான் என்ஜின் டிரைவர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இவங்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் வேலை செஞ்சாங்க. அந்த உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. நிச்சயமாக இது வெற்றி படம் என்று கூறி வெளிவருகிறேன். நன்றி. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான முதல் வணக்கத்தை சொல்லிட்டு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதுக்காக நம்ம படக்குழு சார்பில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பத்திரிகையில் சார்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரில் வந்தேன்னா, அதுக்கப்புறம் உதயகுமார் சார் பேசிட்டாப்புல ஒன்றே ஒன்று தவிர. எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கம். தமிழ் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்து இலி மாதிரி ஒருத்தர் உட்காந்தார், அந்த டைரக்டர் சரவணன். இங்கே என் ஸ்டுடியோவில் வந்து ஒரு புலி மாதிரி இருந்தார். எப்படி மைக் முன்னாடி வரும்போது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சதில்லை, ரொம்ப சந்தோஷம்.
ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணது. இளைய தளபதிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள், என் ஃபேமிலியிலேருந்து மனமான நன்றிகள், எல்லா ஹீரோஸ்க்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஹீரோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நிறைய பேசுனது எல்லாம் டைம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் வந்தது எல்லாருக்கும் மிக 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 நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் உங்கள் பேனா மூலியமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். நான் இன்னும் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.